சுடுகாடு பக்கத்தில் வந்து ஒரு மூணு நடுகள் இருக்குது. இந்த பக்கம் பசுமாடு பால் சுரக்குது, சிவலிங்கத்துக்கு ரெண்டு வளரி வச்சுருக்காரு, இது கையில் வந்து கேடையும் வச்சுருக்காரு. இந்த வீரர்களுடைய மனைவி எல்லாருமே வந்து ஏன் கமண்டலம் வச்சுருக்கிறாங்க? அறு உரு நேர்களுக்கு வணக்கம் அன்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா கோட்டையூர் வட்டம். கோட்டையூரில் வந்து பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்குது, ரெண்டு சுடுகாடு இருக்குது. சுடுகாடு பக்கத்தில் வந்து ஒரு மூணு நடுகள் இருக்குது. இது எந்த காலத்தில் போர் வீரரோ இறந்தாரோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மனைவிகள் இருக்காங்க, உறை வாழ் வச்சுருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து சிவலிங்கம் இருக்குது, சிவலிங்கத்துக்கு ரெண்டு பேர் தண்ணி ஊற்றி பூசை பண்ணுறாங்க. இந்த பக்கம் பசுமாடு பால் சுரக்குது, சிவலிங்கத்துக்கு இந்த மா வந்து கையில் வந்து நாயை பிடிச்சிருக்காங்க துள்ளுன மாதிரி. இவர் வந்து கவசம் போட்ட மார்பு, ரெண்டு வளரி வச்சுருக்காரு. இந்த அம்மாவும் கையில் வந்து பூ வச்சுருக்காங்க, இந்த கையில் வந்து தடி வச்சுருக்காங்க. தடி தண்டு, இந்த நம்ம ஊரில் தான் கருப்பசாமி முனிசாமிக்கெல்லாம் தண்டு தடி வைப்பாங்க, அந்த மாதிரி குண்டாந்தடி வச்சுருக்குது. இங்கே வந்து ஒரு வீரர் இருக்கிறாரு, அந்த வீரருக்கு நடுகள் இருக்குது, கையில் வந்து கேடையும் வச்சுருக்காரு, இவரும் வளரி வச்சுருக்காரு. இந்த அம்மா வந்து கையில் வந்து கமண்டலம் வச்சுருக்காங்க, தண்ணி கொண்டு போகிறது இருந்தால் தண்ணி இறங்குற இடம், தண்ணி ஊற்றுற இடம். இந்த அம்மா சும்மா கையில் பூ மாதிரி வச்சுருக்காங்க, அவர் கேடையும் வச்சுருக்காரு. இவங்க வந்து ரெண்டு பேருமே பெண்கள் பாருங்கள், இவங்களும் கமண்டலம் வச்சுருக்காங்க, இவங்களும் கமண்டலம் வச்சுருக்காங்க, ரெண்டு பெண்களுக்கு வச்சுருக்காங்க. இதை நம்ம ஒரு போன 2019 நவம்பர் மாதம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போனோம். ஊரார்கிட்ட வந்து சொன்னோம், ஊர் மக்கள்கிட்ட இதெல்லாம் பத்திரப்படுத்துங்க எடுத்து வைங்கன்னு. இன்ன வரைக்கும் அது அதே இடத்துல தான் இருக்குது. இது வந்து இந்த ஊரில் வந்து போன தடவை நான் வந்தப்போ உள்ளூர்வாசிகள்கிட்ட கேட்டேன், இந்த வீரர்களுடைய மனைவி எல்லாருமே வந்து ஏன் கமண்டலம் வச்சுருக்கிறாங்க, இந்த ரெண்டு பெண்களும் கமண்டலம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு. இன்னும் ஒரு நடுகள் இருக்குது ஒச்சாண்டம்மா கோயிலில், அந்த நடுகள்லையும் வந்து அந்த கமண்டலம் ஏன் வச்சுருக்காங்கன்னு கேட்டேன். அதுக்கான அவங்க சொன்ன காரணம், இந்த ஊர்லேருந்து சண்டைக்கு போனாங்களாம் ஆண்கள், சண்டைக்கு போனவங்களுக்கு எல்லாருக்கும் நடுகள் வச்சுருக்காங்க. இங்கே உள்ள பெண்கள் வந்து இங்கேருந்து கொண்டு போய் தண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த ஊருக்கு சண்டை நடந்த இடத்துக்கு இங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க தியாகத்தையும் நினைவையும் போற்றும் விதமாக நடுகளில் வச்சுருக்கிறதா சொன்னாங்க. இங்கேயும் நம்ம லாஸ்ட்டு போன தடவை பார்த்த மாதிரி இந்த பெண்களும் ஆண்களுமே வந்து எல்லா நடுகள்லையும் காது, ஆண்களும் பெண்களும் இருவருமே வந்து காது வளர்த்துருக்காங்க. இது வந்து தமிழர் போர்க்குடிகளுக்குள்ள ஒரு அடையாளம், காது வளர்த்தல். பாருங்கள், இவருக்கும் காது இருக்குது, இந்த அம்மா காது வளர்த்துருக்காங்க, இவரும் வீரரும் காது வளர்த்துருக்காரு, இவரும் காது வளர்த்துருக்கிறாரு. மீட்டெடுப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மரங்களை பற்றி பார்க்க போகிறோம். தமிழர் தொல்குடி தமிழரின் சொந்தமான மரங்கள் இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு, வெளியிருந்து வந்ததெல்லாம் கிடையாது, சொந்தமான நமக்குள்ள மரங்கள் இருக்குது. அந்த மரங்களில் ஒன்று தான் இது வந்து இலுப்பை மரம். இலுப்பை மரம் அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் இலுப்பை நெய், இலுப்பை எண்ணெயை எடுத்து ஏழைகளின் நெய்ன்னு சொன்னாங்க. இலுப்பை எண்ணெய் உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இலுப்பை மரம் என்ன செய்யும் அப்படின்னா, மேகங்கள் அதை கடந்து போகையில் வந்து மேகங்களை இழுத்து மழை பெய்ய செய்யக்கூடியது. இன்றைக்கு கிராமங்களில் அருகி வரும் மரங்களில் அதுவும் ஒன்றா இருக்குது. இலுப்பை மரம், புங்கை மரம், அப்புறம் மருத மரம், இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து கிராமங்களில் நிறைஞ்சிருந்துச்சு. இன்றைக்கி சென்னை மாதிரி ஊர்களில் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு, நான் பார்த்துருக்கேன் இலுப்பை மரம் வந்து சென்னையில் ஏகப்பட்டது இருக்குது, அண்ணா நகர் அப்புறம் கேகே நகர் இந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் இலுப்பை மரம் நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி கிராமங்களில் வந்து அதனுடைய அருமை தெரியாமல் மக்கள் வெட்டிடுறாங்க. மழை நமக்கு வேணும் அப்படி அப்படிங்கும்போது இந்த மாதிரி மரங்களை நம்ம வளர்த்தா தான் நடக்கும். சென்னையில் ஏன் நல்லா மழை பெஞ்சு அழிக்குது, அங்கே தண்ணி போகிறதுக்கு வசதி இல்லை, கடலுக்கு தான் போகுது. ஆனால் இந்த மாதிரி கிராமங்களுக்கு வந்து தண்ணி தேவைப்படுது, ஆனால் மழை இல்லை. ஏன்னா நமக்கு பொதுவாக மழையை இழுக்கக்கூடிய மரங்களை வளர்க்கணுங்கிற ஒரு அறிவு இல்லை, ஸோ ஒரு விழிப்புணர்வு இல்லை. அதுக்காக வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த மரத்தை வந்து நம்ம காப்பாற்றணும். நம்ம மழை வேணும் அப்படின்னா மரத்தை வளர்க்கணும், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி, வணக்கம். தெய்வம் உண்டு, தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றி வே
தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரமே.